என்ன பேப்பர் இருக்கு? நீ மட்டும்தான் என் மேல உண்மையான பாசமும் அக்கறையும் வச்சிருக்கேன்னு நினைச்சேன். நீ எனக்கு எதிராக திரும்ப வேணும் நான் கனவுல கூட நினைக்கல. அந்த சாரதா கிட்டையும் மாதவி கிட்டையும் நீ இனிமே என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த வார்த்தையை நீ என்கிட்ட நேருக்கு நேரா சொல்ல போறேன்னு வேற சொன்ன. நீ என்கிட்ட வந்து அந்த மாதிரியெல்லாம் பேசுறத தாங்குற தைரியம் எனக்கு இல்லப்பா. அதா உன்னை விட்டு மொத்தமா விலகி போயிடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் உனக்கு எந்த வகையிலயும் தொந்தரவா இருக்க மாட்டேன். நீ உன் இஷ்டப்படி எப்படி வேணும்னாலும் வாழ்ந்துக்கோ, யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் தலையிட மாட்டேன். நான் இங்க இருந்தா தானே உன் விஷயத்துல தலையிடுவேன். நான் இனிமே இங்க இருக்க போறதே இல்ல. நான் போறேன், உன்னை விட்டு ரொம்ப தூரமா போறேன். இனி நான் உன் கண்ணிலேயே பட மாட்டேன். நீ என்ன தேடாத. நீ எவ்வளவுதான் தேடினாலும் நான் உன் கண்ணில பட மாட்டேன். அனாவசியமா என்ன தேடி உன் உடம்புக்கு எடுத்துக்காதப்பா. நீ எப்பவும் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் என் ஆசை. எனக்குன்னு வேற எந்த ஆசையும் இல்ல. நான் போறேன்ப்பா, நான் போறேன். பாட்டி, 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 பாட்டி! என்னங்க ஆகாஷ் ஏன் இப்படி கத்துறான்? தெரியலையே ஏன் கத்துறான் ஆகாஷ். பாட்டி எங்க போனீங்க? பாட்டி என்ன விட்டு எங்க பாட்டி போனீங்க? ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? ஐயோ ஐயோ பாட்டி, ஏன் பாட்டி? ஆகாஷ் என்னப்பா ஏன் அழற? ஏன் அழுதுட்டு இருக்க? பாட்டி எங்க? பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்க. பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்களா? என்னாச்சு? என்னப்பா இது? தெரியலையடா என்ன என்னது இது? ஐயோ பாட்டி இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்னப்பா இது? என்னங்க எழுதிருக்கு? அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. பாட்டி என்ன விட்டு போனீங்க? நீங்க எப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி சொல்லிருக்கவே மாட்டேன் பாட்டி. ஐயோ தப்பு பண்ணிட்டே, தப்பு பண்ணிட்டே, தப்பு பண்ணிட்டே, தப்பு பண்ணிட்டே, தப்பு பண்ணிட்டே. ஒரு காலிங் பெல் அடிக்கறாங்க. பாட்டி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி வந்தாங்க. பாட்டி, பாட்டி, ஆகாஷ், பாட்டி, பாட்டி. ஆண்டாளம் எனக்கு கால் பண்ணி அவங்க பேர்ல இருக்கிற அத்தனை சொத்தையும் உங்க பேருக்கு மாத்தி எழுதி பத்திரத்தை ரெடி பண்ண சொன்னாங்க. நேத்து நைட்டு ஆண்டாளம் எங்க வீட்டுக்கு வந்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்க பேருக்கு மாத்தி எழுதின பத்திரம்.
கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது நேத்து இங்க நடந்தது எல்லாம் எங்கட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நான் இங்க இனிமேல் இருக்க போறது இல்ல, எல்லா சொத்தையும் என் பேரன் பேருக்கு மாத்தி அவன் கையில ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாங்க சார். டி எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல சார், அவங்க எதுவும் சொல்லல. நான் வரேன் சார். ஐயோ என்னப்பா இது? वार्तटी யாருக்குமே என் பாட்டிய பிடிக்காது. அதான் போட்டு அவங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. ஆகாஷ், முதல்ல பதட்டப்படுறத நிறுத்து. அம்மா சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயம் முடிங்க. என்னது பயமுறுத்துறதுக்கா? சும்மா பயமுறுத்துறதுக்கா? நேத்து நைட்டோட நைட்டா சொத்து மொத்தத்தையும் என் பேருக்கு மாத்தி வச்சுட்டு எது போவாங்களா? எல்லாரும் சேர்ந்துதான் என் பாட்டிய வெளியே அனுப்பிட்டீங்க. உங்களாலதான் என் பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்க. பாவம் பாட்டி, வீட்டை விட்டு போற வயசு அவங்களுக்கு. யாரும் அனுப்பிட்டீங்களே, பாவீங்களா பாவீங்களா? ஆகாஷ், உன் பாட்டி தூரமா எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்க யார் வீட்லயாவது போய் அவ தங்கியிருப்பாங்க. நாம எல்லாருக்கும் போன் பண்ணி விசாரிச்சு பார்க்கலாம் பா. எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கால் பண்ணி விசாரிச்சோம். ஆனா அவங்க எல்லாருமே ஆண்டாள பத்தின எந்த தகவலும் தெரியலன்னு சொல்றாங்கப்பா. தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டோம். ஆனா இது வரைக்கும் பாட்டி எங்க இருக்காங்கங்கிற தகவல் கிடைக்கல சார். நீங்க தான் எப்படியாவது பாட்டியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். ஒன்னும் ஒரு பண்ணிக்காதீங்க ஆகாஷ், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். ஓகே சார், தேங்க்யூ சோ மச். கவலைப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆகாஷ், நீ யாருகிட்டப்பா பேசுன? எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட. அவர் என்ன சொன்னாரு? அம்மாவை கண்டுபிடிச்சலாம் சொன்னாரா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறதா சொன்னாரு. அப்புறம் என்ன ஆகாஷ், அதா இன்ஸ்பெக்டர் அத்தைய கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டாருல்ல, அத்தை எப்படியும் திரும்ப கிடைச்சிடுவாங்க. நீ அவங்கள பத்தி கவலைப்படாம நிம்மதியா வந்து ஒரு வாய் சாப்பிடுப்பா. என்னது சாப்பிடவா? ஏமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்சே இல்லையா? பின்ன என்னமா பாட்டி இப்படி கோச்சுக்கிட்டு போனதா? என்னாலதான்
அதை நினைச்சு எனக்கு எவ்வளவு கில்ட்டியா இருக்கு தெரியுமா? இந்த நிலைமையில என்னால எப்படிமா சாப்பிட முடியும்? இல்லப்பா, நீ பசியோட இருப்ப, அதான் கொஞ்சமாவது சாப்பிடுவேன்னு. போதும், நிறுத்துக்குமா. பசியோட இருந்தா நான் என்ன செத்தா போயிடுவேன். என்னப்பா சாப்பிடு சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்றீங்களே? போய் சிட்டி முழுக்க பாட்டியை தேடி பாக்குறேன். என்ன நீ இத்தனை நேரத்துல போய் சாப்பிடாததுன்னு சொல்லிட்டு இருக்க? பாரு, உங்க கடைக்கு எங்க பாட்டி வந்தாங்களா? தகவல் ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், அப்படி எதுவும் கிடைக்கல. தகவல் கிடைச்சா கண்டிப்பா சொல்றேன் சார். சொல்லு மாதவி, நேத்து நம்ம சொன்ன மாதிரியே ஆகாஷ் அவன் பாட்டி கிட்ட பேசிட்டானா? ஐயோ அக்கா, இங்க வேற ஒரு குழப்பம் நடந்துருச்சுக்கா. என்ன குழப்பம்? நம்ம அத்தை ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு எங்கேயோ வெளியில போயிட்டாங்க. என்ன மாதவி சொல்ற? ஐயோ ஆமாக்கா, நேத்து நாம ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்ததெல்லாம் அத்தை ரூம்குள்ள உட்காந்து நல்லா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆகாஷ்க்கு நைட்டு ஒரு லெட்டர்ல இனிமே என் பேச்ச கேட்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னால இத தாங்கிக்க முடியல. இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நீ உன் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருந்துக்க, யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியில போறேன்னு எழுதி வச்சுட்டு எங்க யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு வெளியில போயிருக்காங்கக்கா. பத்தாததுக்கு நைட்டே லாயர் வீட்டுக்கு போய் சொத்து மொத்தத்தையும் ஆகாஷோட பேருக்கு எழுதிடுங்கன்னு சொல்லிருக்காங்க. லாயரும் ஆகாஷ் பேர்ல எழுதின பத்திரத்தை நம்ம வீட்டுக்கு வந்து இப்பதான் கொடுத்துட்டு போனாரு. அப்படியா? ஆமாக்கா, லாயர் கிட்ட கூட அத்தை எங்க போற என்ன பண்ண போறேன்னு எதுவுமே சொல்லலையா. ஐயோ ஒரே டென்ஷன்கா. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு எல்லாருக்கிட்டயும் கேட்டு பாத்துட்டோம். எல்லாருமே அத்தை இங்க இல்ல, வீட்டுக்கு வரலன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆகாஷ் என்னடான்னா, நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் கேட்டுதான் அத்தை இந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு சொல்லி எல்லார் மேலயும் ஒரே கோவப்பட்டு இருக்கான். நாம அவனுக்கு என்ன மதிவு பண்ணோம்? நாம அவனுக்கு நல்லதுதானே சொன்னோம்? ஐயோ அக்கா, நாம நல்லதுதான் சொன்னோம். ஆனா அவனோட பாட்டி இப்படி குழப்பி விட்டுட்டாங்களே அவனை. இது எல்லாமே தான் வழிக்கு அவனை கொண்டு வர்றதுக்காக பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற டிராமான்னு அவனுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே. ஐயோ முடியலக்கா, எங்க அவ எங்களை பேச விடுறான், பேசவே விட மாட்டேங்கிறானே. எங்களாலதான் பாட்டி வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னு சொல்லி எல்லாரையும் பயங்கரமா திட்டிட்டான். இப்ப கூட பாட்டிய ஊர் முழுக்க தேட போறேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு வேக வேகமா கிளம்பி போயிட்டான்.
ஒரு வாய் கூட இன்னும் அவன் சாப்பிடலக்கா. அக்கா, அவன் திரும்பி வந்த உடனே எப்படி அவனை சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலக்கா. ப்ளீஸ்க்கா, நீங்க ஒரட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? நீங்க பக்குவமா சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவன் புரிஞ்சுக்குவான். வரீங்களாக்கா? சரி மாதவி, நான் கிளம்பி வரேன். வாங்கக்கா. மாதவி அக்கா, இன்னும் அத்தைய பத்தி எந்த தகவலுமே தெரியல. ஆமா சாரதா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு யார் யாருக்கோ போன் பண்ணிட்டோம். யாருமே தெரியல, பாக்கலன்னு தான் சொல்றாங்க. என்ன முடிவெடுத்து அவ இந்த வீட்டை விட்டு இப்படி வெளியே கிளம்பி போனாலே தெரியலம்மா. எங்க போனாலோ என்ன ஆனாலோ ஒரே பதட்டமா இருக்கு. மாதவி கிட்டையும் நீ இனிமே என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னத நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். அந்த வார்த்தையை நீ என்கிட்ட நேருக்கு நேரா சொல்ல போறேன்னு வேற சொல்ல. நீ என்கிட்ட வந்து அந்த மாதிரியெல்லாம் பேசுறத தாங்குற தைரியம் எனக்கு இல்லப்பா. அதான் உன்னை விட்டு மொத்தமா விலகி போயிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா, விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்கம்மா. எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு ஒண்ணுமே புரியலம்மா. ஆகாஷ், நடந்தது எல்லாமே மாதவி என்கிட்ட போன்ல சொன்னா. அதான் இப்ப நான் இங்க உடனே கிளம்பி வந்தேன். நீ ஒண்ணும் வருத்தப்படாத ஆகாஷ், உன் பாட்டி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. இங்க பக்கத்துலதான் எங்கேயாவது சேஃபான இடத்துல தங்கி இருப்பாங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உன் பாட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆகாஷ். அவங்க எந்த சூழ்நிலையிலையும் விபரீதமான முடிவுக்கெல்லாம் போக மாட்டாங்க. என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல என்ன விபரீதம் நடக்கணும்? என் பாட்டி வீட்டை விட்டு போனது உங்களுக்கு விபரீதமா தெரியலையா? ஆகாஷ், கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ தென்றலை மறந்துட்டு தாராவை கட்டிக்க சம்மதிக்கணுங்கிறதுக்காகத்தான் உன் பாட்டி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனா எதுக்குமே நீ மசியில. தென்றல் தான் வேணும்னு பிடிவாதமா இருந்த. அதான், வேற வழியே இல்லாம உன்னை எப்படியாவது அவங்க வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்படி ஒரு டிராமாவை கையில எடுத்திருக்காங்க. என்னது டிராமாவா? நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் ஹார்ஷா தெரிஞ்சாலும் இது உன் பாட்டியோட டிராமாங்கிறது உண்மை. இந்த மாதிரி குழந்தைத்தனமா ஏதாவது செஞ்சாலாவது உன் மனசுல இருந்து தென்றல் நினைப்ப சுத்தமா அழிக்கணும். அதுக்கப்புறம் உன்னை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி தாராவை உனக்கு கட்டி வைக்கணும். இதுதான் உன் பாட்டியோட பிளான்.